இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் காற்று கென்னவேலி சீரியல்ல சூர்யாவை எல்லாருமே வந்து கோபமாக திட்டுறதை நிறைய பார்க்க முடியுது கமெண்ட்ஸில் ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்து அறிவிலியாக இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு வந்து ஏன் திடீர்னு வந்து சோகமானாங்க வெண்ணிலா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுருந்துருக்கணும் அதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோலாம் காமிச்சாங்க அலையன்ஸ் ஃபோட்டோலாம் போது லைக் டக்குன்னு தோணியிருக்கணும் ஓ நம்ம மனத்தில் இருக்கிறத பெரியமா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து வேணுனே வந்து மிரட்டுறதுக்காக தான் வெண்ணிலாவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாச்சு புரிஞ்சிருக்கணும் ரெண்டையுமே அவர் பண்ணாமல் நேராக கிளம்பி போயிட்டு வந்து என்ன வெண்ணிலா நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையே எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கேட்குறது உங்கள் ஒருத்தங்களை நம்பி மட்டும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பலை நீங்கள் மட்டும் இருக்கல அந்த வீட்டில் அந்த வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் உங்களை நம்பி தான் அந்த பொண்ணு வந்தாங்க போது அவங்களை ஒழுங்காக நடத்தலை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க மேலே தான் கோவப்படணும் அதை அவர் கோவப்படவே இல்லை சோ இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாரதாவுடைய பேர் கேட்டதுனால நம்மளுடைய கமன்ஸ்லயே பத்மஜா மேம் சொன்ன மாதிரி வெறுமனே அமைதியா இருந்தா கூட வந்து அவர் யோசிச்சிருப்பாரு இது வந்து வெண்ணிலா மேல எதுவும் தப்பு இல்லையோ அப்படின்ட்டு ஆனால் சாரதாவோட பேர் நடுவில் வந்ததுனால சாரதா மேல இருக்க கோபத்தை வெண்ணிலா விஷயத்துல காமிச்சு அவங்க எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க பெரியம்மா அப்படின்னு திருப்பி திருப்பி நினைக்கிறாரு இந்த இடத்துல இருந்து நாளைக்கு இருக்க சண்டையில இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடாமல் ஒழுங்கா வந்து சரியாகிட்டாங்க ஒரு ரொமான்டிக் சாங்கை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு இருக்க பிரிவு இன்னும் கொஞ்சம் பெரிய பிரிவாக வரும் முடிஞ்சா வந்து அடுத்து அடுத்த இருந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை எப்படி போகுது சூர்யா எப்படி நடந்துக்கிறாருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்யூ